வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் விமர்சனம். இயேசுவின் பாடுகளை நினைவுகூறும் பெரிய வெள்ளி இன்று. நாடாளுமன்ற ரீதியில் தேவாலயங்களுக்கு தீவிர பாதுகாப்பு. ஐரோப்பிய கடற்பரப்பில் புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் மீட்பு. ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தகவல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை விஜயம், கடுமையான சோதனைகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அலக்ஷா மசூதி மீதான இஸ்ரேலின் வன்முறை சோதனை. லெபனான், காசா மீது இஸ்ரேல் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும் வகையில் உலகளாவிய கிறிஸ்தவ மக்கள் கடைபிடிக்கும் பெரிய வழி என்றாகும். இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாளான உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்றிலிருந்து மூன்று நாட்களை கிறிஸ்தவ மக்கள் புனித நாட்களாக கடைபிடிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து மக்களுக்காக தமது உயிரை அர்ப்பணித்ததை நினைவு கூறும் பெரிய வழி ஆராதனைகள் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இன்று இடம்பெற்றுள்ளன. இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் பெரிய வெள்ளியை கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். இயேசுநாதர் மானிடர்களின் பாவங்களுக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த நாள் என்றாகும். அவர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் வரும் வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளியாக அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளியாக கிறிஸ்தவ மக்களால் கடைபிடிக்கப்படுகின்றது. அதன்படி இன்று உலகளாவிய ரீதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் நிலையில் தமிழர் தாயகத்திலும் கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 திகதி இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அச்சம் தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் நிலவி வரும் நிலையில் இன்று நடைபெறும் அனைத்து பெரிய வெள்ளி வழிபாடுகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. புனித பெரிய வெள்ளி கூட்டுத் திருப்பலியை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட்டுத் திருப்பலி ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் மரியன்னை பேராலயத்தில் புனித வெள்ளி கூட்டுத் திருப்பலி இன்று காலை ஒப்பு கொடுக்கப்பட்டது. கூட்டுத் திருப்பலியை மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையும் மறைமாவட்ட ஆயருமாகிய கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை ஒப்புக் கொடுத்துள்ளார். மட்டக்களப்பில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பெரிய வெள்ளி ஆராதனைகள் இன்று இடம்பெற்றது. இதில் பெரும் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாறு தினத்தன்று மட்டக்கிளப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்று தற்கொலை குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 31 பேர் உயிரிழந்ததுடன் 32 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் எதிர்வரும் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு தினம் வரையில் தேவாலயங்களில் இடம்பெறும் ஆராதனைகளின் போது தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவக்காலத்தை குறிக்கும் விசேட நாளான பெரிய வெள்ளி இன்று காலை மட்டக்கிளப்பு மரியாள் தேவாலயத்திலும் சிறப்பாக இடம்பெற்றது. இயேசு கல்வாரி மலையில் சிலுவை சுமந்ததை நினைவு கூறும் திருச்சிலுவை பாதை வழிபாடானது ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நகரின் பிரதான வீதிகளூடாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதன்போது ஆலயத்தின் பங்கு தந்தையால் பெரிய வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் மற்றும் சிறப்பு கருத்துரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை பேசாலையில் உள்ள புனித வெற்றி அன்னை ஆலயத்தில் நேற்று மாலை கூட்டுத் திருப்பலியும் புனித வியாழன் திருச்சடங்கும் நூற்றுக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. பேசாலை பங்குத்தந்தை அருட்பணி ஏ ஞானப்பிரகாசம் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் அமலமரி தியாகி சபையைச் சார்ந்தவரும் மறைபோதகருமான அருட்பணி பா ஜேரோம் லெம்டர்ட் அடிகளாரின் பங்கேற்பில் பேசாலை உதவி பங்குத்தந்தை அருட்பணி எஸ் டிக்சன் அடிகளாரின் தலைமையில் இந்த கூட்டுத் திருப்பலியும் புனித வியாழன் திருச்சடங்கும் நடைபெற்றது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டத்தின்படி எதிர்வரும் 9 திகதி வரை தேவாலயங்களை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினமன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி திருப்பலி பூசைகள் நடைபெறும் வேளைகளில் தேவாலயங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்புக்காக
காவல்துறையினர் நிலைநிறுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை கூறியுள்ளது. அத்துடன் தேவை ஏற்பட்டால் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளுக்காக களமிறக்கப்படுவார்கள் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இலங்கையில் வர்த்தமானி அறிவுறுத்தலின் மூலம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இழப்பெற வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச தரங்களுக்கு அமைய உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என கண்காணிப்பகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல கண்டனங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அரசாங்கம் முன்னேற்றகரமான சட்டத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தது. விமர்சனங்களுக்குள்ளான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தில் பயங்கரவாதத்திற்கு பரந்த வரைவிலக்கணம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அமைதியான ஒன்றுகூடல் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றிற்கான உரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மக்களின் அடிப்படை உரிமைகளை திட்டமிட்ட முறையில் மீறுவதற்கான அதிகாரத்தை அதிகாரிகளுக்கு வழங்குமெனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சட்டம் அமைதியான விதத்தில் தம்மை விமர்சிப்பவர்களையும் சிறுபான்மை சமூகத்தவர்களையும் இலக்கு வைத்து கடுமையான சட்டங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும் எனவும் கண்காணிப்பகத்தின் தென்னாசியாவிற்கான இயக்குநர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே எதிர்ப்புகள் வலுவடைந்து வருகின்றமை மத்தியில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான மோல்டாவின் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இலங்கையை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் மீட்கப்பட்டமை குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இவ்வாறு இலங்கையர்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான இதுவரை தமக்கு தகவல் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சின் அதிகாரி ஒருவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். மால்டாவின் சர்வதேச கடற்பரப்பில் இலங்கையர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிய மீன்பிடி படகானது புயல் நிலைமைகளுடன் கூடிய வானிலை நிலைமைகளுக்கு மத்தியில் மீட்கப்பட்டுள்ளது. 11 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தமது ஜியோ பேரன்ஸ் கப்பலானது குறித்த புலம்பெயர்ந்தவர்களை மீட்டுள்ளதாக எல்லைகளற்று மருத்துவர்கள் என்ற தொண்டு நிறுவனம் கூறியுள்ளது. மீன்பிடி படகில் 440 புலம்பெயர்ந்தவர்கள் இருந்துள்ளதுடன் அவர்களுக்கு ஆரம்பத்தில் உயிர்காக்கும் அங்கிகளை வழங்கியதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 8 பெண்கள் மற்றும் 30 குழந்தைகள் உட்பட புலம்பெயர்ந்தோர் கடந்த 1ஆம் தேதி கிழக்கு லிபியாவில் இருந்து பெங்காசிக்கு அருகிலுள்ள இடத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 2 நாட்கள் அவர்கள் உணவு மற்றும் தண்ணீரின்றி கடலில் இருந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் கடுமையான நீரிழிவு காரணமாக மயங்கியுள்ளார். இந்த நபரை உலங்கு வானூர்தி மூலம் மோல்டாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்ட குழுவில் இலங்கையர்களுடன் சிரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருந்துள்ளனர். இத்தாலிய கடலோர காவல்படையினரிடம் கையளிக்கப்படும் 100 பேர் கொண்ட குழுவை தவிர ஏனைய புலம்பெயர்ந்தவர்கள் தென்கிழக்கு இத்தாலிய துறைமுகமான பிரிண்டிசிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். எனினும் இவர்களில் எத்தனை இலங்கையர்கள் உள்ளனர் என்ற தகவல்கள் உடனடியாக தெரியவராத நிலையில் தமக்கும் இதுவரை இதுகுறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் தேசிய எல்லை நிர்ணயக்குழுவால் தயாரிக்கப்பட்ட இறுதி அறிக்கை விரைவில் பிரதமர் தினேஷ் குணவத்திடம் கையளிக்கப்படும் என குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். குழுவின் அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படலாம் என்பதோடு அவற்றை ஆராய்வதற்காக மீளாய்வு குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரைவாசியாக குறைக்கும் நோக்கில் நியமிக்கப்பட்ட தேசிய எல்லை நிர்ணயக் குழுவின் இறுதி அறிக்கை முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதாக குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் தற்போதைய உறுப்பினர் தொகை 8500 4714 குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 341 உள்ளூராட்சி மன்றங்களில் 340 உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லைகள் மீள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்முனை மாநகர சபை தொடர்பான வழக்கொன்று நீதிமன்றில் விசாரணையின் கீழ் உள்ளதால் அந்த சபைக்கான எல்லை நிர்ணயம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் மகிந்த தேசப்பிரிய கூறியுள்ளார். 9 மாகாணங்களைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லை நிர்ணய அறிக்கை தனித்தனியாக மாகாண ரீதியில் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய
மூன்று மொழிகளிலும் மொத்தம் 27 அறிக்கைகளாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் இணைந்து கொள்வது தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் பின்னணியிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 200 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியினரும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக பல செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அதனை கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நிராகரித்திருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கொள்கை வேறுபாடுகள் எதுவும் இல்லையென நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தவறினால் குழுவாக இணைந்து ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஹர்ஷடி சில்வா உள்ளிட்ட கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் சேவையை நீடிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களது பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களால் நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக தற்போது செயற்பட்டு வரும் சி டி விக்ரமரத்ன கடந்த 25ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்தார். எனினும் அவருடைய சேவை காலத்தை மேலும் 3 மாத காலத்திற்கு நீடிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரியிருந்தார். இதற்கான அனுமதியை அண்மையில் அரசியலமைப்பு பேரவை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சிடி விக்ரமரத்னவின் சேவையை நீடிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் கையொப்பத்துடன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மற்றும் மீள பயன்படுத்த முடியாத 5 நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தடை எதிர்வரும் 6ஜூன் 2023 முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. உலகளாவிய ரீதியில் நெகிழியின் பாவனை பாரிய பிரச்சனையாக மாறிய பின்னணியில் இறக்குமதி செய்யப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்க அண்மையில் ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சர் தீர்மானித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நெகிழி பொருட்களின் தடை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நெகிழி கோப்பை, கரண்டிகள், தட்டுகள், முட்கரண்டி, மாலைகள் மற்றும் பாய்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படவுள்ளது. இதேவேளை நெகிழி தட்டுகளின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் பசுமை பொருட்களை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சு எதிர்பார்த்துள்ளதாக அதன் செயலாளர் அனில் ஜெயசிங்க அண்மையில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று முதல் 1 ராத்தல் பானின் விலையை 10 ரூபாயினால் குறைத்து 160 ரூபாவாக விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் தலைவர் கானா குணரத்னம் ஏனைய வெதுப்பக தயாரிப்பு பொருட்களின் விலையை உடனடியாக குறைக்க முடியாது என்றும் என்ற போதிலும் அதனை விரைவில் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். பானன்றது ஒரு தேசிய உணவு, அங்கீகரிக்கப்படாத ஒரு தேசிய உணவு, மக்களுக்கான உணவு. மகத்தான ஒரு காரியம் என்று செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு சென்றடைய வேணும். இப்போ உணவு பண்ணங்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒன்று பெரிய அளவில் குறைத்ததாக எனக்கு தெரியவில்லை, குறைக்கவில்லை. நாங்கள் அதை நாங்கள் முன்வைத்து மற்றவர்களை பார்த்துட்டு நாங்கள் குறைப்போம். இதே அதே நேரம் நாங்கள் ஏனைய பொருட்களை குறைக்கவில்லை. என்னென்ன ஏனைய பொருட்களில் பல பொருட்கள் தங்கியிருக்கு. மாவில் வந்து மாவு டீசலும் உப்பும் ஈஸ்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருட்கள் தான் தங்கியுள்ளது. நாங்கள் இன்றிலிருந்து பூரணமாக நான் காலமே அல்லது இன்று பின்னரும் அல்லாட்டிக்கு நாளை அளவிலும் இது முழுமையாக இந்த 10 ரூபா எங்களது அங்கத்தவர்கள் குறைப்பார்கள். ஆனால் சிலருக்கு இது ஒரு பொருத்தமில்லாத விடயமாக இருக்கும், விருப்பம் இல்லாத விடயமாக இருக்கும். அது கொண்டு செய்யலாது. மக்களுக்கு செய்கிற நல்ல காரியத்துக்கு பொருத்தம் விருப்பமின்மை ஒன்றும் பார்த்து கொண்டிருக்க இயலாது. திருகோணமலையில் தொடர்ந்து தடம் புரண்டதில் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. கல்லோயாவிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த உதயதேவி தொடருந்து திருகோணமலை அக்போபுர தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது. இதன்போது 2 தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் உட்பட 17 பேர் காயமடைந்து கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடருந்தின் 3 பெட்டிகள் தடம் புரண்டதால் தண்டவாளம் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் தொடருந்து போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் விமர்சனம்.
இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் பெரிய வெள்ளி என்று. நாடாளுமன்ற ரீதியில் தேவாலயங்களுக்கு தீவிர பாதுகாப்பு. ஐரோப்பிய கடற்பரப்பில் புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் மீட்பு. ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தகவல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை விஜயம், கடுமையான சோதனைகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அலக்ஷா மசூதி மீதான இஸ்ரேலின் வன்முறை சோதனை. லெபனான், காசா மீது இஸ்ரேல் தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.